அதே மாதிரி அந்த விஷயத்திற்குள் நான் நுழைவது ஆரோக்கியம் இல்லை என்பதை என்பதனால் அதனை தவிர்த்து சகோதரர் பிஜி அவருடைய விஷயத்தை எடுக்கிறேன். சகோதரர் பிஜி இன்றைக்கு மிக கடுமையாக வெறுக்கப்படுகிறார். ஒரு சாரால் ஒரு சாரினால் கடுமையாக நேசிக்கப்படுகிறார். என்னுடைய நிலைப்பாட்டை நான் சொல்கிறேன், உண்மையிலேயே சகோதரர் பிஜி அவர்கள் இன்றைக்கு அல்லாஹ்வினுடைய சாபத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். தவறிழைத்த ஒருவருக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் என்கிற பெயரில், அவருடைய விஷயத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம் என்கிற பெயரில், தனிநபர் முக்கியமல்ல ஜமாத்தும் கட்டமைப்பும் தான் முக்கியம் என்கிற பெயரில் அதை செய்ய சென்று அவருடைய மானத்தில் கை வைத்து அவரினால் செய்யப்பட்ட அந்த முபாஹலாவிலே அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகி இருக்கிறார் என்பதே நம்முடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். ஏன்னா இது ஆர்குமெண்ட்டுக்கு உட்படுத்துவதற்கு ஒரு இடம் அல்ல. ஏனென்றால் இந்த இது அல்லாஹ்வுடைய மறைவான விஷயத்தோடு சம்பந்தப்பட்டது. நாங்கள் வெளிப்படையாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நமக்கெல்லாம் அறிவை கொடுத்திருக்கிறான். என்ன விளங்குகிறது என்று சொன்னால், அந்த சாப அழைப்புக்கு பின்னாடித்தான், அந்த உபாகலாவுக்கு பின்னாடித்தான் இவ்வளவு பெரிய அழிவு. இதுக்கு முன்னாடி இப்படி அழிவை பார்க்கவே இல்லை எங்கேயுமே. அதே நேரம் சகோதரர் பிஜி அவர்களை என் வாழ்நாளில் என்றும் மறக்காத அளவிற்கு அவரினால் கற்றறிந்த ஆயிரம் படிப்புகளை, ஆயிரம் செய்திகளை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கிறான். அந்த சதகத்தும் ஜாரியாவினுடைய நன்மையை அவர் இன்ஷா அல்லாஹ் அடைந்து கொள்ள வேண்டும், அவருடைய நன்மையை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவருக்காக நாங்கள் பிரார்த்திப்போம். இந்த அநியாயத்தை நாங்கள் செய்ய மாட்டோம். அவருக்கு மரியாதை குறைவாக நாங்கள் பேச மாட்டோம். நடுநிலையாக இருப்போம். அடுத்த விஷயம் என்று சொன்னால், சகோதரர் அல்தாஹி, சகோதரர் அல்தாஹி அவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் குற்றம் விளைத்ததாக அவரே ஒத்துக்கொண்டு, அவரே ஒரு பெண்ணுடைய விஷயத்தில் தனிமையில் இருந்ததாக ஒத்துக்கொண்டு, தான் தவறிழைத்தேன் என்பதை ஒத்துக்கொண்டு, தானே ஒரு தவறானவன் என்பதற்கு அவரே சாட்சியாக இருக்கிறார். தான் தவறு செய்துவிட்டேன் என்று தானே தெளிவாக ஸ்டேட்மெண்ட் வழங்கிய பிறகு, அவர் தவறே செய்யாத உத்தமன் என்று யாரும் அவர் விஷயத்தில் பேச முடியவே முடியாது, அவரே பேச முடியாது. அடுத்ததாக இவர் செய்யாத அநியாயங்களை, இவர் செய்யாத குற்றங்களை கள்ள ஐடிகளிலே, ரியாது மைதீன்கிற போலி ஐடியிலே அவரை பற்றி போலியான தகவல்களை பரப்பி திட்டமிட்டு சரி செய்து அவருக்கு இழைக்கப்பட்ட கொடுமை என்பது உலகமகா கொடுமை. இந்த கொடுமைக்கு ஈடான ஒரு கொடுமையை எங்கும் வரலாற்றிலே பார்க்க முடியாது என்று சொல்கிற அளவிற்கு மிகப்பெரிய அநியாயம். தௌஹீது வரலாற்றிலேயே முபாஹலா வரைக்கும் சென்ற ஒரு அநியாயத்தை பார்த்தோம். செல்ஃபிகளும் எடுத்துக்கொண்டு என்னமோ பெரிய பெரிய புரட்சி பணி ஒன்றுக்கு போவதை போன்ற நினைப்புல எல்லாரும் போறாங்களா, செல்ஃபி எடுத்துக்கொண்டு போகிறார்கள். இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம். இதை நாங்கள் தெளிவாக மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று அடுத்தது என்ன, சகோதரர் கரீம், அப்துல் கரீம் என்று சொல்லக்கூடியவர், இவரை பொறுத்தவரையில் இவர் ஒரு சிறந்த ஆய்வாளராக பேச்சாளராக இருந்த அதே வேளை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய அயோக்கியத்தனங்களுக்கு, நிறைய அடிமுட்டாள்தனங்களுக்கு இவர் முக்கியமான பங்குதாரி. ஏனென்றால் நேரடியாகவே இது போன்ற அயோக்கியத்தனத்தை எங்கள் விஷயத்தில் செய்துவிட்டு போனதனால் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஒரு விஷயத்தில் எங்களுக்கு விசாரணை நடத்த வந்த நீதவான்களில் இவரும் ஒருவர். இவர் விசாரணை நீதவான் எப்படி நீதி வழங்குறார் தெரியுமா? நாங்களாம் தலைமை ஊடாக குற்றச்சாட்டு பட்டியல் அனுப்பியிருக்கிறோம். எங்களை விசாரிக்க விசாரிக்கிறதுக்கு வாங்க, என்ன குற்றச்சாட்டு இருக்குன்னு. ஆனா விசாரணை நடத்துறாங்க எப்படின்னு சொன்னா, அந்த பட்டியல் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி அதை தூக்கி மூளையில போட்டுவிட்டு கிளை உங்கள் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்குது, அதைத்தான் விசாரிப்போம், அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஹெட் ஆபீஸ் மசூராவில் எடுக்கப்பட்ட முடிவுல மசூரா மினிட்ஸ்ல இருக்குது என்னது, நாங்கள் இவர்கள் சம்பந்தமாக குற்றச்சாட்டு இருக்கிறது என்று சொல்கிறோம், இவர்கள் பற்றி விசாரிக்க வேண்டும் என்று சொல்கிறோம், அதனை விசாரிப்பதற்காக வேண்டி தலைமை வர வேண்டும் என்பதுதான் முடிவு. ஆனால் அதை அப்படியே உல்டா பண்ணி அன்று இருந்த தலைவர் உட்பட, அன்றிருந்த தலைமை நிர்வாகி உட்பட அத்தனை பேரும் என்ன செய்தார்கள், எங்களுடைய குற்றச்சாட்டு எதையும் கேட்கவில்லை. தௌவாவுக்கு செய்கிற மிகப்பெரிய